இதிரிஸ் கிரியேஷன் இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ப்ரீவியூல பார்க்கும் போது சூப்பரான லவ் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளா அதே மாதிரி கிரியேட் பண்றதா பார்க்க போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணீங்க அலெக் மோஷன் ஆப் ஓபன் பண்ணி கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பிட் மேப் பிரிசெட் எக்ஸ்எம்எல் ஃபைல் லிங்க் கொடுத்திருக்காங்க நல்லா பண்ணி இம்போர்ட் பண்ணீங்க எக்ஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்றவங்களுக்கு ஆடியோ மெட்டீரியல் சப்போர்ட் ஆகாது ஆடியோ மெட்டீரியல் தனியா கொடுத்திருக்காங்க நல்லா பண்ணி இம்போர்ட் பண்ணீங்க இம்போர்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணீங்க பிட் மேப் ஓபன் பண்ணீங்க டெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணீங்க கிரெடிட் கிளிக் பண்ணீங்க கீழே ஃபாண்டோட லிங்க் கொடுத்துருங்க நல்லா பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிங்க ஆரம்பர் கிளிக் பண்ணுங்கள் எப்படி இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா வியூஆர் ஃபண்ட் கொடுங்க த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள் இம்போர்ட் ஃபண்ட் இதை கூட்டு லொக்கேஷனில் போய் செலக்ட் பண்ணிக்கிங்க செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க ஆரம்பர் கிளிக் பண்ணி ஒயிட் அண்ட் பிளாக் அதான் ஃபாண்டோட நேம் கொடுத்துக்கோங்க செகண்ட் டெக்ஸ்ட் லேயர் வந்துடுங்க எடிட் கொடுங்க ஆரம்பர் கிளிக் பண்ணுங்கள் ஃபாண்டை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க அடுத்த டெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணுங்கள் எடிட் கிளிக் பண்ணுங்கள் ஆரம்பர் கிளிக் பண்ணுங்கள் ஃபாண்டை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க அடுத்த டெக்ஸ்ட்லேயே கிளிக் பண்ணுங்கள் எடிட் கொடுங்க ஆரம்பர் கிளிக் பண்ணுங்கள் ஃபாண்டோட லிங்க் விட்டு பேக் வந்துடுங்க சேக்கப் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட் டெக்ஸ்ட் லேயரோட எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள் த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்கள் காப்பி எஃபெக்ட் கொடுங்க காப்பி எஃபெக்ட் விட்டு பேக் வந்துடுங்க பிட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கிங்க டெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணுங்கள் எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள் த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்கள் பேஸ்ட் எஃபெக்ட் கொடுங்க அடுத்த செகண்ட் டெக்ஸ்ட் லேயர் வந்துடுங்க எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள் த்ரீ டாட் கொடுங்க பேஸ்ட் எஃபெக்ட் கொடுங்க அடுத்த தேர்ட் டெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணுங்கள் எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள் த்ரீ டாட் கொடுங்க பேஸ்ட் எஃபெக்ட் விட்டு பேக் வந்துடுங்க அடுத்து ஃபோர்த் டெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணுங்கள் எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள் த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்கள் பெஸ்ட் எஃபெக்ட் கொடுங்க பெஸ்ட் எஃபெக்ட் கொடுத்து பேக் வந்துடுங்க கரெக்டாக 10.17 இந்த டைமுக்கு வந்துருங்க ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள் மீடியா கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள் ஃபில்ட் கம்பஸ்டியில் கொடுங்க நெக்ஸ்ட் பிட் வந்துருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறது ரிமூவ் பண்ணிக்கிங்க ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள் மீடியா கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள் ஃபில்ட் கம்பஸ்டியில் கொடுங்க மூணு டான்ஸை கொடுத்து ஃபோட்டோ சென்டர் செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் பிட் வந்துருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறது ரிமூவ் பண்ணிக்கிங்க ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள் மீடியா கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள் ஃபில்ட் கம்பஸ்டியில் கொடுங்க மூணு டான்ஸை கொடுத்து ஃபோட்டோ சென்டர் செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் பிட் வந்துருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறது ரிமூவ் பண்ணிக்கிங்க ப்ளஸையும் கிளிக் பண்ணுங்கள் மீடியா கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள் ஃபில்ட் கம்பஸ்டியில் கொடுங்க மூணு டான்ஸை கொடுத்து ஃபோட்டோ சென்டர் செட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் பிட் வந்துருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறது ரிமூவ் பண்ணிங்க ப்ளஸையும் கிளிக் பண்ணுங்கள் மீடியா கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள் ஃபில்ட் கம்பஸ்டியில் கொடுங்க மூணு டான்ஸை கொடுத்து சென்டர் செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் பிட் வந்துருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறது ரிமூவ் பண்ணிங்க ப்ளஸையும் கிளிக் பண்ணுங்கள் மீடியா கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள் ஃபில்ட் கம்பஸ்டியில் கொடுங்க மூணு டான்ஸை கொடுத்து ஃபோட்டோ சென்டர் செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் பிட் வந்துருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறது ரிமூவ் பண்ணிக்கிங்க ப்ளஸையும் கிளிக் பண்ணுங்கள் மீடியா கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி ஃபில்ட் கம்பஸ்டியில் கொடுங்க மூணு டான்ஸை கொடுத்து ஃபோட்டோ சென்டர் செட் பண்ணிக்கிங்க சென்டர் செட் பண்ணி நெக்ஸ்ட் பிட் வந்துருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறது ரிமூவ் பண்ணிக்கிங்க ப்ளஸையும் கிளிக் பண்ணுங்கள் மீடியா கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள் ஃபில்ட் கம்பஸ்டியில் கொடுங்க மூணு டான்ஸை கொடுத்து ஃபோட்டோ சென்டர் செட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் பிட் வந்துருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறது ரிமூவ் பண்ணிக்கிங்க ப்ளஸையும் கிளிக் பண்ணுங்கள் மீடியா கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள் ஃபில்ட் கம்பஸ்டியில் கொடுங்க மூணு டான்ஸை கொடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கிங்க ப்ளஸையும் கிளிக் பண்ணுங்கள் மீடியா கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள் ஃபில்ட் கம்பஸ்டியில் கொடுங்க மூணு டான்ஸை கொடுத்து ஃபோட்டோ சென்டர் செட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட் பிட் வந்துருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத ரிமூவ் பண்ணிக்கிங்க ப்ளஸையும் கிளிக் பண்ணுங்கள் மீடியா கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள் ஃபில்ட் கம்பஸ்டியில் கொடுங்க நெக்ஸ்ட் பிட் வந்துருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத ரிமூவ் பண்ணிக்கிங்க ப்ளஸையும் கிளிக் பண்ணுங்கள் மீடியா கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள் ஃபில்ட் கம்பஸ்டியில் கொடுங்க மூட்டு டான்ஸாக கூட ஃபோட்டோ சென்டர் செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் பிட் வந்துருங்க எக்ஸ்ட்ரா செட் பண்ணிக்கிங்க எக்ஸ்ட்ரா கதை கட் பண்ணிக்கிங்க ப்ளஸையும் கிளிக் பண்ணுங்கள் மீடியா கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள் ஃபில்ட் கம்பஸ்டியில் கொடுங்க மூட்டு டான்ஸாக கொடுத்து சென்டர் செட் பண்ணிங்க சென்டர் செட் பண்ணி நெக்ஸ்ட் பிட் வந்துருங்க எக்ஸ்ட்ரா கதை ரிமூவ் பண்ணிக்கிங்க ப்ளஸையும் கிளிக் பண்ணுங்கள் மீடியா கிளிக் பண்ணுங்கள் அடுத்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள் ஃபில்ட் கம்பஸ்டியில் கொடுங்க நெக்ஸ்ட் பிட் வந்துருங்க எக்ஸ்ட்ரா கதை ரிமூவ் பண்ணிக்கிங்க பேக் வந்துருங்க பண்ணிக்கிங்க ஃபஸ்ட் ஃபோட்டோட எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கிங்க எஃபெக்ட் கிளிக் பண்ணி த்ரீ டாட் கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுங்க காப்பி எஃபெக்ட் கொடுத்து பேக் வந்துடுங்க பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட் ஃபோட்டோ வந்துருங்க ஃபஸ்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள் எஃபெக்ட் கிளிக் பண்ணி த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்கள் பேஸ்ட் எஃபெக்ட் கொடுங்க பேஸ்ட் எஃபெக்ட் பேக் வந்துடுங்க அடுத்த ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்த ஃபோட்டோ வந்துருங்க ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள் எஃபெக்ட் கிளிக் பண்ணி த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்கள் பேஸ்ட் எஃபெக்ட் கொடுங்க அடுத்த ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்த ஃபோட்டோ வந்துருங்க ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள் எஃபெக்ட் கிளிக் பண்ணி த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்கள் பேஸ்ட் எஃபெக்ட் கொடுங்க அடுத்த ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்த ஃபோட்டோ வந்துருங்க ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள் எஃபெக்ட் கிளிக் பண்ணி த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்கள் பேஸ்ட் எஃபெக்ட் கொடுங்க அடுத்த ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்த ஃபோட்டோ வந்துருங்க ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள் எஃபெக்ட் கிளிக் பண்ணி த்ரீ டாட் கிளிக் பண்ணுங்கள் பேஸ்ட் எஃபெக்ட் கொடுங்க
அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்த ஃபோட்டோ வந்துருங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள், திடீர் கிளிக் பண்ணுங்கள், பேஸ்ட் அவுட் கொடுங்க. அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்த ஃபோட்டோ வந்துருங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள், திடீர் கிளிக் பண்ணுங்கள், பேஸ்ட் அவுட் கொடுங்க. பேஸ்ட் அவுட் விட்டு பேக் வந்துருங்க. சேக் அவுட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. செகண்ட் ஃபோட்டோவோட எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கிங்க. த்ரீடாக கிளிக் பண்ணுங்கள். காப்பி எஃபெக்ட் கொடுங்க. காப்பி எஃபெக்ட் விட்டு பேக் வந்துருங்க. ஷேக் அவுட் பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கிங்க. செகண்ட் ஃபோட்டோ வந்துருங்க. செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். த்ரீடாக கிளிக் பண்ணுங்கள். பேஸ்ட் அவுட் கொடுங்க. பேஸ்ட் அவுட் பேக் வந்துருங்க. அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்த ஃபோட்டோ வந்துருங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். த்ரீடாக கிளிக் பண்ணுங்கள். பேஸ்ட் அவுட் கொடுங்க. அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்த ஃபோட்டோ வந்துருங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். த்ரீடாக கிளிக் பண்ணுங்கள். பேஸ்ட் அவுட் கொடுங்க. அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்த ஃபோட்டோ வந்துருங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். த்ரீடாக கிளிக் பண்ணுங்கள். பேஸ்ட் அவுட் கொடுங்க. அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்த ஃபோட்டோ வந்துருங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். த்ரீடாக கிளிக் பண்ணுங்கள். பேஸ்ட் அவுட் கொடுங்க. அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு அடுத்த ஃபோட்டோ வந்துருங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். த்ரீடாக கிளிக் பண்ணுங்கள். பேஸ்ட் அவுட் கொடுங்க. அடுத்து ஒரு ஃபோட்டோ விட்டு கடைசி ஃபோட்டோ வந்துருங்க. எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். த்ரீடாக கிளிக் பண்ணுங்கள். பேஸ்ட் அவுட் கொடுங்க. பேஸ்ட் அவுட் கொடுத்து பேக் வந்துருங்க. செக் அவுட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. பாடம் அண்ட் சிசி வேலை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணி காப்பி த்ரீ லேயர்ஸ் கொடுங்க. காப்பி த்ரீ லேயர்ஸ் கொடுத்து பேக் வந்துருங்க. பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்லேயே வச்சு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு எண்டு வந்துடுங்க. எண்டு வந்துட்டு பார்டர் கிளிக் பண்ணுங்கள். எண்டு வரைக்கும் செட் பண்ணுங்கள். சிசியை கிளிக் பண்ணுங்கள். எண்டு வரைக்கும் செட் பண்ணுங்கள். அடுத்த சிசியை கிளிக் பண்ணுங்கள். எண்டு வரைக்கும் செட் பண்ணிக்கிங்க. செட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் அமைக்கிங்க. ரெசல்யூஷன் என்ன வேணுமோ செட் பண்ணிக்கிங்க. ஃப்ரேம் ரேட் எப்பயும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுட்டு எக்ஸ்போர்ட் அமைக்கிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.